கைஸ் இதுதான் பயங்கரம். கைஸ் மலரா வில்லேஜ் போகலான்னு வந்தா இந்த இடத்துல ரோடே காணும்பா. ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்திருக்கு மேலேருந்து, அங்கேருந்து அப்படியே இடிஞ்சு விழுந்திருக்கு. இந்த இடம் ஃபுல்லாக செதஞ்சு போச்சு. இப்போ அந்த இடத்துல லைட்டாக தோண்டி வச்சுருக்காங்க கைஸ். இப்படி ஏறி இங்கே வந்து இந்த வழியாக போய் அவங்க இடத்துல ஒரு டனல் இருக்குது கைஸ். அந்த டனல் வழியாக அந்த போகணும். ஓ இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த சின்ன சின்ன பக்கெட்டு மாதிரி. ஃபஸ்ட்டெலாம் அங்கேருந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏதாவது பொருள் எடுக்கிறதுக்கு. மேலே டாப்லேருந்து இங்கே கொண்டு வர்றதுக்காக. ஐயோ எல்லா மலையிலேருந்தும் இருக்குப்பா வழி. இங்கெல்லாம் இப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க போல். வேறு லெவல்ப்பா கைஸ். இதுக்காக தான் மலைனா வில்லேஜுக்கு வந்து நான் வர்றதுக்கு வந்து ஆசைப்பட்டு, அதாவது இங்கே வந்து இன்னுமே வந்து அந்த கம்பியை வச்சு தான் கொண்டு வராங்க. இந்த ரோப் கார்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி குட்டி குட்டியாக பக்கெட், இந்த மாதிரி அந்த மலையிலேருந்து இந்த மலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கப்பா. எல்லா மலையிலேருந்தும் அப்படி தான் கம்பி வருது இந்த இடத்துக்கு. நம்ம போகிறது இந்த வழியாக தான் கைஸ். போகணும் கைஸ். அந்த வண்டி ஏற மாட்டேங்குது இப்போ மேலே. சைக்கிளே சுற்றுது பேக் வீலு. அந்த வண்டி லோடு வச்சுட்டு அங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்துருக்குப்பா. கீழே வரும்போது எப்படி வருவோமோ. மேலே ஏற முடியல. ஸ்பீடை வந்து ஏற்றி பார்க்குறாரு, ஆனால் க்ரிப்பு கிடைக்க மாட்டேங்குது வண்டிக்கு. ஏற்றிட்டாருப்பா. கைஸ் வேறு லெவல் அட்வென்ச்சர் கைஸ். வா வேறு லெவல் கைஸ், வேறு லெவலில் இருக்குப்பா டனல். என்னங்கடா அது கண்ணங்கரையன்ட்ருக்கு. ஐயோ கண்ணு தெரிய மாட்டேங்கிட்ட. டார்ச் எடுத்துக்கலாம் சுத்தம். வயசு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இப்போ. உள்ளே இவ்வளோ நேரம் வெளிச்சத்தில் இருந்தனால குழி எங்கே இருக்குது, வழி எங்கே இருக்குதுன்னு தெரியலையே.
இப்ப தெரியும். என்னால படு பயங்கரமா இருக்கு. கொஞ்ச நேரத்துல ஒண்ணுமே தெரியல. கொஞ்ச நேரத்துல இந்த டனங்களே தான் வந்தோம். இத்தினோண்டு வழிதான்பா. ஆனா இந்த இடத்துல திடீர்னு கருப்பும் இருக்கு. இடம் வேற லெவலு காய்ஸ். இந்த மலையெல்லாம் ஏறி இப்போ நாங்கள் கீழே அங்கேருந்து வந்தோம். இதெல்லாம் ஏறி எங்கே போகிறோன்னா அங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது காய்ஸ், அந்த மலை மேலே டாப்பில். அங்கே தான் போகிறோம். வேற லெவலில் இருக்க அட்வென்ச்சரு. கைஸ் லாரி கூட ஏற மாட்டேங்குது இப்போ அந்த மேட்டில். ஐயோ பயங்கர மேடு தான் போலயே. அந்த மலை மேலே இருக்க கைஸ் வில்லேஜ், அதுக்கு ரோடு வந்து இவ்வளோ தூரம் நம்ம சுற்றி வரணும். அதுவும் இந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குங்க, எவ்வளோ மேடு பாருங்க. அழுத்த முடியல சைக்கிளில். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் அழுத்தி வந்தோம். அதுக்கு மேலே முடியல ரொம்ப. வேற லெவலில் இருக்கு பாருங்க. இதெல்லாம் பெரிய மலை அடிச்சு இங்கே ஒன்றுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். அதாவது தெரியுது பாருங்க, அதான் காய்ஸ் வில்லேஜ் பாருங்க. வில்லேஜுக்கு பொருள் அனுப்புகிறாங்க. இங்கே இப்படி தான் பொருள் போகும். இப்படி தான் போவோம் நடந்து. கீழே போகணும் கைச்சில் பக்கம் காய்ஸ். இந்த ஒரு ஸ்டெப்பை இறங்கி அந்த பக்கம் மறுபடியும் அந்த மேடேறி அந்த வில்லேஜுக்கு போகணும் காய்ஸ். ஸோ அந்த வில்லேஜில் தான் என்னென்னமோ இருக்குன்றாங்க. நம்ம நேரில் போனால் தான் தெரியும். ஸோ அதனால் நேரில் போகிறோம். இருக்குமான்னு பார்க்கலாம். சின்ன புதர் வழியாக தான் வயசு போகிறோம். இன்னும் அந்த பக்கம்லாம் மேலே ஏறணும்.
கைஸ், இந்த ஒரு வில்லேஜ் இல்லை, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து ஒரு ரிமோட் வில்லேஜ். இங்கே வந்து யாரும் அதிகமாக வரவும் மாட்டாங்க, போக மாட்டாங்க. வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பூரா கஞ்சா பார்ட்டிகள்லாம் இருக்காங்களா, அவங்க மட்டும்தான் வருவாங்க, வேறு யாரும் அதிகமாக வரமாட்டாங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிடுச்சு. எதனால் அப்படி ஆச்சுன்னு தெரியல. பட் ஆனால் இப்போ இந்த வில்லேஜ் வந்து ஒரு குட்டி டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிடுச்சு கைஸ். அதிகமாக ஆள்கட் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மலை ஏறி மேலே போகணும் கைஸ். நம்ம அந்த மலை ஏறி தான் வந்தோம். கைஸ் கிட்டத்தட்ட இறங்கிட்டோம் கைஸ். எவ்வளோ மலை மேலே இருக்குது கைஸ் இந்த வில்லேஜ். இங்கேயும் எவ்வளோ அழகாக வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள். கைஸ் வில்லேஜுக்குள்ளே வந்தாச்சு கைஸ். கைஸ் இதுதான் ஊரோட சென்டர் கைஸ். கைஸ் இது வந்து ஜம்தாகினி டெம்பிள் கைஸ். வேறல இல்லை, 2009 வருஷம் போட்டிருக்காங்க. ஆனால் இது என்ன எப்படின்னு தெரியல. 2066 2009 போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து கல்லுலேயே இது பண்ண பில்டிங் கைஸ். வேறு லெவலில் இருக்குது கைஸ். மாட்டுத்தலைச்சி எருமத்தலையெல்லாம் மாட்டியிருக்காங்க பாங்க. ஓ இதுதான் கைஸ் ஓல்டு வில்லேஜ். வேறு லெவலில் இருக்குல்ல. இதெல்லாம் புதுசு, இங்கே இருக்கிறதெல்லாம் பழசு கைஸ். இங்கே வந்து இல்லை கேமராவில் நம்ம வேறு எதையும் ரெக்கார்ட் பண்ண முடியாது கைஸ். இந்த ஒரு வீடு தெரியுதா, கோபுரம்ல இருட்டாக இருக்குது கைஸ். மரம் மண் கல், மேலே ஃபுல்லாக கல், மரத்தில் ரெடி பண்ணியிருக்காங்கப்பா வீடு. வேறு லெவல் கைஸ். மொத்தம் என்ன தோட்டம்னு தெரியுதுல்ல. நான் உங்களுக்கு என்ன பொருள்னு நான் காட்டுறேன் கைஸ். இங்கே ஃபேமஸ் அது கைஸ். எல்லோரும் வின்டருக்காக விறகு சேர்த்து வச்சுருக்காங்க கைஸ். இங்கே பாருங்க, ஃபுல்லு தோட்டம் தான் இங்கே. இதுதான் கைஸ். இங்கே இருக்க யாரையுமே நம்ம எடுக்க முடியாது ஃபோட்டோ. நம்ம எடுத்தோம்னா நம்மளும் ஒரு ரெடியாக எடுத்துருவாங்க. இங்கே வேறுங்க, வீட்டுக்கு வீடு இது இருக்குது கைஸ். கைஸ் இந்த ஏரியா வந்து நான் வீடியோவில் பார்த்ததை விட ரொம்ப டெவலப்பாக இருக்குது. பார்த்தேன் எல்லோரும் ஃபோன் வச்சுருக்காங்க, வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுறாங்க. எல்லோரும் எல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. பட் ஆனால் ஃபஸ்ட்டை விட ரொம்ப மாறி இருக்குது. கைஸ் நம்ம கீழே பார்த்தோம்ல ரோப்பு, அது இங்கே வரைக்கும் வருது கைஸ். இண்டோ வீட்டிலுக்குள்ள வழியாக இருந்தோம். கீழே அங்கேருந்து வருது கைஸ்.
போயிடுச்சுப்பா. கைஸ் இப்போ அந்த பாட்டி எப்படி தள்ளி போனாங்க பார்த்தீங்களா, தெரியாமல் தான் வீடியோ எடுத்தேன், விழுந்திருக்கான்னு தெரில. இங்கே பாருங்க, கைஸ் வில்லேஜ்லேருந்து கீழே இறங்கிட்டோம். மேலே வரும்போது அந்த பாட்டி பார்த்தீங்கல்ல, சேம் அதே தான் ஊருக்குள்ளே வரையும். இங்கே வந்து கையில் கேஷ் வாங்க மாட்டாங்க, அதே மாதிரி ஏதாவது பொருள் கொடுத்தாலும் கையிலையும் கொடுக்க மாட்டாங்க, கீழே வச்சுருவாங்க. நம்ம எடுத்துகிட்டு பொருள் இப்போது கடையிலேயே நம்ம எதாவது வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருள் ஒரு வாரமாக வச்சுருவாங்க, நம்ம அந்த பொருளை எடுத்துகிட்டு காசு அங்கே வச்சிடணும். இன்னுமே அப்படி தான் இருக்காங்க. பட் ஆனால் கேமரா யூஸ் பண்ணுறதுலலாம் வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி நான் பார்த்த வீடியோலலாம் வந்து கேமராவே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, இப்போ அலோவ் பண்ணுறாங்க. கேஸ் கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். அதாவது ஊரில் ஒரு 100% பீப்புள்ஸ் இருக்காங்கன்னு வைங்க, அந்த 100ல் 80% வந்து லேடிஸ் தான் கைஸ் வேலைக்கு போகிறாங்க. பாக்கி இருக்காங்க ஜென்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மால் அடிச்சுட்டு ஜம்முன்னு ஊருக்குள்ளே சென்டரில் ஒரு இடம் இருக்குது கைஸ், அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்து வெட்டினாயம் பேசிட்டு வர போகிறவங்கக்கிட்ட அப்படியே வெட்டினாயம் பேசிட்டு அப்படியே உட்காந்துக்கிறது தான் இங்கே இருக்க ஆளுங்களுக்கு வேலை. கைஸ் நம்ம அந்த ரோடெல்லாம் ஏறி தான் கைஸ் வந்தோம், வேற லெவலில். இன்னொருக்கு மேடு நம்ம இங்கே இறங்கி வந்துட்டோம், வேற லெவலில் இருப்பா லொக்கேஷனு. அங்கே பாருங்க, அங்கே ஒரு லாரி முக்கி திணறி ஏறுது அந்த ரோட்டில், அவ்வளோவா தெரியாது, நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இது ஆஃப் ரோடு வெஹிக்கிளில் தான் வந்து இது வரணும். ஆஹா, சிந்தம் இருக்கப்பா. ஓ ஓ ஓ ஓ ஓ ஐயோ பாரு, ஏய் வழி விடுங்கடா, பிரேக் நிற்க மாட்டேங்குதுரா. கைஸ் எப்படி இருக்கு, அட்வென்ச்சர் வேற லெவலில் இருக்குல்ல. இந்த ரோடை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் இப்போ நேரில் வரும்போது வேற லெவலில் இருக்குப்பா, உண்மையிலுமே வேற லெவலில் இந்த ரோடு, வேற லெவலில் அட்வென்ச்சரு. பட் ஆனால் இந்த ரோடுக்கு ஏற்ற வண்டி நம்ம வண்டி இல்லை, அதனால் ரொம்ப பொறுமையாக தான் போகிறோம். ஒரு ஆஃப் ரோடு வண்டி இருந்துச்சுன்னு வைங்களேன், வேறு லெவலில் சட 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 சடன்னு கீழே இறங்கி போகலாம். ஏன்னா பிரேக்கும் வேறு லெவலில் பிடிக்கும், நிறைய ரெண்டு சஸ்பென்ஷன் இருக்கும், தட்டி எடுத்துகிட்டு போகலாம் கீழே. பட் ஆனால் இந்த வண்டியில் நம்ம பொறுமையாக தான் போக முடியும், இல்லைனா நம்ம ரிம்மெல்லாம் பயங்கரமாக வேலை வச்சிரும். எவ்வளோ பொறுமையாக போக முடியுமோ அவ்வளோ பொறுமையாக தான் போகிறோம் கைஸ். தண்ணி சூடாக இருக்கு, தண்ணி வர இடம் மட்டும் கொஞ்சம் சூடாக இருந்துச்சுப்பா. ஒருவேளை ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கோ,